வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். சுஜாதாவின் இரண்டாவது காதல் கதை, பாகம் இரண்டு. நிவேதாவின் பிடிவாத குணம் தந்தையிடமிருந்து தான் வந்தது. தந்தையிடமே பிடிவாதம் பிடித்தால் எப்போதும் டிராவில் தான் முடியும். கோபம் வந்தால் ஜெயந்துக்கு விரல்களில் லேசான பார்க்கின்சன் வகை நடுக்கம் ஏற்படும். யாரும் அந்த சமயத்தில் சிரித்தால் கையில் கண்டதை எடுத்து வீசுவார். இடது கை வலி வந்து நாக்கடியில் சார்பிட்டால் வைத்தால் தான் தீரும். இப்போது அவருடைய கோபம் பல்லவி ஸ்டேஜில் இருந்தது. நீ ட்ரெஸ் பண்ணிக்கிற, அவன் டின்னருக்கு வரான், அவனை சந்திக்கிற, அவன் கூட பேசுகிற, இது என்ன, இது என்னோட ஆர்டர் என்றார். அப்பா, இது ஒன்றும் உங்கள் ஆஃபீஸ் இல்லை. லக்ஷ்மி என்ன சொல்கிற பாரு, உன் பொண்ணு என்று கேட்டார் ஜெயந்த். அவளை எதிர்த்து பேசும்போதெல்லாம் உங்கள் பொண்ணு அல்லது உன் பொண்ணு அப்படி என்ன தலை போகிற காரியம், அதுவும் ராத்திரி. கிளாஸில் அசைன்மெண்ட் இருக்கு. கிளாஸா? நீ தான் கிளாஸே போகிறது இல்லையே. யார் சொன்னா? ஸ்மிதா. ஸ்மிதா? அமிதாப் பச்சன் அவளை பார்க்க வீட்டுக்கு நேத்திக்கு வந்ததாக சொன்ன, நம்புறீங்களா? இப்போ அது என் பிரச்சனை இல்லை, நீ அவனை சந்திக்கணும். எதுக்கு? நான் வெளிப்படையாகவே சொல்கிறேனே, அவனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பரிசோதிக்க. பிடிச்சி மற்ற விஷயங்களும் ஒத்து போனால் கல்யாணம் செய்து வைக்க. நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. அப்பா, நீங்கள் எந்த யுகத்தில் இருக்கீங்க? பெண்கள் அப்பா பேச்சை கேட்குற யுகத்தில் தான் நின்றுட்டுருக்கேன். அவள் தயங்க, நான் சொல்கிற தப்பா என்று கேட்டார். லக்ஷ்மி குறுக்கிட்டு, போதும், உங்கள் வாக்குவாதத்துக்கு எல்லையே இல்லை. பாரு நிதி, அப்பா கூட சும்மா ஆர்கியூ பண்ணாத, அவருக்கு பிபி அதிகமாயிரும். அந்த பையனை சந்தித்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன். இவர் சொன்னபடிதான் நம்ம நடக்கணுமா? இவர் ஆடுனா ஆடணுமா, பாடுனா பாடணுமா, பாத்ரூம் கூட இவரை கெட்டு தான் போகணுமா? ஆமாம் என்றார் ஜெயந்த் அழுத்தமாக, கைகள் லேசாக நடுக்கும். ஏன்? ஏன்னா நான் தான் உங்களுக்கு கூழ் ஊற்றுறேன், புரியுறதா? நிதி சிரித்தாள். நான் கூழெல்லாம் குடிக்கிறதில்லப்பா. சிரிக்கிறியா? அவளை கன்னத்தில் அரைய கையை ஓங்கி பாதியில் நின்றார். அடிங்கப்பா, அது ஒன்று தான் பாக்கியிருக்கு. நிதி, நீ உள்ளப்போ, நீங்களும் போங்க. வயசு பொண்ணை கை நீட்டாதீங்க. அவளை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போடுறது என் பொறுப்பு. வேண்டாமா? அவள் சங்கதியே வேண்டாம், எனக்கு எதுவும் உரிமை இல்லை. இனிமேல் அவளை எதுவும் கேட்க போகிறதில்ல, தீர்மானிச்சிட்டேன். நான் யார் இந்த வீட்டில்? பணம் கொட்டுற மிஷினை கட்டவுளே. படுக்கை அறையில் தன் கூந்தலை விடுவித்து கையில் இருந்த புத்தகத்தை பத்தடி எறிந்தாள் நிவேதா. சரண்யா குப்புறப்படுத்தி கொண்டு ஹாரி பாட்டரில் கவனம் இல்லாமல் எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தவள் பயந்து விட்டாள். நீ ஏண்டி அழற? அழ வேண்டியவன் நானே அழலை. சரண்யா ஒரு இன்ஸ்டன்ட் கண்ணீர் மிஷின். அக்கா ப்ளீஸ்க்கா, சண்டை போடாதுக்கா, செல்லமோ இல்லையோ. அம்மா அவளை சமாதானப்படுத்தி, உனக்கு நல்லதுக்கு தானேம்மா அப்பா இதெல்லாம் சரையிறாரு. எனக்கு யாரும் நல்லது செய்ய வேண்டாம், நான் இன்னையும் கவனிச்சுப்பேன். கவனிக்காமல் எப்படி வளர்ந்த? ஒக்கலை துணி அவ்வளது தெரியாதவன் நீ. இது ஒரு பழைய சம்பவம். அவளுக்கு என் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகலன்னு, ஏன் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகலன்னு கேட்டதில் கோபம்மா என்றாள் சரண்யா. சரு, நீ சும்மாயிரு, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை. எங்கே போயிருந்தக்கா? அப்பா என்னை ஸ்கூலில் இருந்த தினம் வேவ் பார்க்க சொன்னார். தருண் இன்டோர் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தார். இதுவரை எதையும் கவனிக்கவில்லை. எல்லாரும் ஒழிஞ்சு போங்க என்று தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டால் நிவேதா. சற்று நேரத்தில் அங்கிருந்து வெங்கா பாய்ஸ் ஒலித்தனர். 7:30 மணிக்கு வர சொல்லியிருந்த குமார் 7:14 தான் வந்து கதவு மணியை அதற்கு வலிக்குமோ என்பது போல அழுத்தினான். அவனை ஆரோக்கியமும் ஆஃப்டர் ஷேவும் சூழ்ந்திருந்தது. லிஃப்டில் வாசனை மிச்சம் வந்து வைத்துவிட்டு கதவு அருகே வைத்திருந்தான். கையில் ரோலெக்ஸ், மெய்யில் சுருக்கமில்லாத பருத்தியில் செங்கல் வண்ண சட்டை, கோட்ராய் கோடுகளுடன் வெல்வெட் கருப்பில் பேண்ட் அணிந்திருந்தான். ஷூ பாலிஷில் முகம் தெரிந்தது. கையில் ஆர்கிட் மலர்களான பூங்கொத்தும் சுவிஸ் தேசத்து சாக்லேட் பெட்டியும் வைத்திருந்தான். அன்றலர்ந்த விளம்பரன் போல கழுத்தை மறைத்தது மஞ்சள் சில்க் ஸ்கார்ஃப். வாயில் மின்ட் அடக்கியிருந்தான். ஒரு இளம் பெண்ணை சந்திப்பதை எதிர்பார்த்து மிகச் சிறந்த தோற்றத்துடன் வந்திருந்தான். ஹாய் குமார் என்று ஜெயந்த் வரவேற்றார். கமகம என்று அவனை உள்கூடத்தில் அனுமதித்தார். ஷூ இருக்கலாம், கட்ட வேண்டாம், உட்காரு. இவன் என்னோடய ஒய்ஃபு ராமலக்ஷ்மி. ஹலோ ஆண்டி. இவன் சரண்யா, இவன் தருண்.
பொக்கேயும் சாக்லேட்டையும் கொடுத்தான் தருண். கொடுத்தான் தருண் அப்பாவை பார்க்க, வாங்கிக்க என்றார். எனக்கு எதுவும் இல்லையா, உங்களுக்கு ஹவானா சிகார், நீங்கள் எப்போதாவது பிடிப்பீங்கன்னு சொன்னாங்க என்று மெல்லிய பால்சா மரப்பட்டி ஒன்றை அளித்தான். இப்போது நான் பிடிப்பறதில்லையே. போய் பால்கனிக்கு போய் பிடிப்பார் என்றால் சரண்யா. சரண்யாவை பார்த்து, இவங்களை தான் மத்தியானம் தேடி போனோமா என்றான். சரண்யா குபுக்கென்று சிரித்தாள். இவள் சிரிப்பும் இன்ஸ்டன்ட் தான். இவ இல்லை, இவளுக்கு மூத்த ஒருத்தி இருக்கா நிவேதா, அங்கே வரலையா? ஜெயந்தும் லக்ஷ்மியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள, லக்ஷ்மி அவ வீட்டில் இல்லை என்றாள் வேண்டுமென்றே. சமையலுக்கு ஒத்தாசைக்கு வந்திருந்த சாவித்ரி மாமி சாத்துக்குடி மூடியை துன்புறுத்தி பிழிந்து சாறை வடிகட்டி பூ போட்ட கிளாஸில் ஊற்றி வைக்க ராமலக்ஷ்மி அதை எடுத்து செல்கையில், பையன் மூக்கு மொழியாக இருக்கான் போல லக்ஷ்மி, பிடிச்சி போட்டுட சொல்லுங்க உட்கார்ந்த உட்கா உங்கள் ஆத்துக்காரரை. முதல்ல இந்த வேதாளம் மரத்துலேருந்து இறங்கட்டும் மாமி. மெட்ராஸ் ரொம்ப ஹாட்டு என்றான் குமார். நவம்பரில் கொஞ்சம் மழை பெய்யும், டிசம்பர் கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஹாட் ஹாட் தான் என்றார் ஜெயந்த். கண்கள் நிவேதாவின் அரைவாசலை அடிக்கடி பார்த்தன. எப்படி உங்களால் இந்த ஊரில் இருக்க முடியுது? ஹாய் என்று குரல் கேட்டு நிமிர்ந்தால் நிவேதா அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டு வெளிவந்தாள். பப்ராங் என்றான் தருண். அம் நிவேதா ஜெயந்த் என்றான். ஜெயந்த் ஆச்சரியத்துடன் பார்த்தார். உற்சாக பிரவாகத்தில் அவர் கண்கள் லேசாக ஈரமாயின. எம் குமார் சாரி, மதியம் நீங்கள் அப்பா கூட வந்திருந்தீங்களாமே, நான் இன்ஸ்டிடியூட்டில் இல்லை, லஞ்ச் போயிருந்தேன், ரொம்ப வெயிட் பண்ணிங்களா? இல்லை 5 நிமிஷம்தான், உங்களை சந்திக்க 5 நாள் கூட காத்திருக்கலாமே என்று வழிந்தான். ஓ நீங்கள் அந்த டைப்பா, என்ன கேட்டீங்க? பெண்களை அளவுக்கு மீறி புகழ டைப்பான்னு கேட்டேன். 1-2 பெண்களை, இதுக்கு முந்தி ஐஸ்வர்யா ராயின் ஒரு பொண்ணு என்றான். அவள் சிரித்து கொண்டே நளினமாக உட்கார்ந்தாள். கருணீல புடவையில் அங்கங்கே சின்ன சின்ன கண்ணாடிகள் பதிந்திருந்தன. புடவை அணிவதே ஒரு சலுகை. வருஷத்தில் 2 முறை கல்யாண ரிசப்ஷனுக்கு போனால் அணிவாள். நிஜமாகவே ஐஸ்வர்யாவை பார்த்துருக்கீங்களா அங்கிள் என்று ஆர்வமாக கேட்டான் தருண். சினிமாவில் நிவேதாவை பார்த்ததும் ஷாண்டி குமார் அப்படியே 3 ஸ்டம்பும் எகிரிய பேட்ஸ்மேன் போலாகிவிட்டான். இந்த கணமே காந்தர்வ விவாகம் செய்து கொள்ள தயாராகிவிட்டான். அவன் மூக்கு நுனி குந்துமணி ரேஞ்சுக்கு சிவந்தது. நீங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கீங்களா என்று சாஸ்திரத்துக்கு கேட்டால் நிவேதா. யார்தான் இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் கற்றுக்குறீங்களாமே அப்படின்னு பேர் பண்ணுறேன். அப்பா கம்ப்யூட்டர் கற்றுக்கலைன்னா இன்னொரு வருஷத்தில் மூச்சு கூட விடிய முடியாதுன்னு சொன்னதுனால. என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க? என்ன பண்ணல கேளுங்க, டெவலப்பர், வெப் ஆத்தரிங், கேஸ் டூல்ஸ்னு கலந்து கட்டி. எல்லாம் ஒரே சமயத்தில்? ஆமாம், எதுவும் முளையில் ஏறல, ஏதோ போய் போய் வரேன். ஜெயந்த் குறுக்கிட்டு, ஏதாவது ஒன்று மண்டையில் ஏறினா போதும், மற்றது தேவைப்பட்டால் விரிவாக கற்றுக்கலான்னு 2 கோர்ஸில் சேர்த்துருக்கேன். அப்பா என்னை கொஞ்சம் பேச விடுறீங்களா? அதுக்கு பதிலாக என்னை ஆர்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கலாம். முடியல, எங்கள் வீட்டில் கேலண்டரை கூட எங்கள் அப்பாவே கேட்டு தான் கிழிக்கணும். இந்த வீட்டில் இது ஒரு தமாஷ். குமார் மிகையாக சிரித்தான். நிதி இது தமாஷ் இல்லை என்றார் ஜெயந்த். அடிபட்ட பார்வையோடு அவருக்கு மெல்ல கோபம் அடுத்த கட்டத்துக்கு தயாராகி கொண்டிருந்தது. ராமலக்ஷ்மிக்கு விவாதம் போகும் திசையை உடனே மாற்ற வேண்டியிருந்தது. தந்தை மகள் இருவர் பிடிவாதமும் அறிவாள். சற்று நேரத்தில் தீப்பொறி பறக்கும். சாப்பிட உட்காந்துட்டு பேசலாமே என்று கலைக்க முயற்சித்தால் நிதி அவள் சொன்னதை சிறிதும் கவனிக்காமல் தொடர்ந்தாள். எங்கள் அப்பா சொன்னதும் இந்த வீட்டில் சட்டம். அப்படி இல்லை என்றார் ஜெயந்த். அப்படித்தான்ப்பா, நீங்கள் என்ன வலுக்கட்டாயமாக தானே கணிப்பொறி வகுப்பில் சேர்த்துருக்கீங்க. வேறு ஏதாவது பேசலாமே என்றான் குமார் சாமர்த்தியமாக. ஜெயந்த் அதை கவனிக்காமல், நிதி நீ காலையிலேருந்து போக வேண்டாம், நாளையிலேருந்து நீ போக வேண்டாம், நாளை காலையிலேருந்து அகஸ்டஸ் கிட்ட சொல்லிடுறேன். பார்த்தீங்களா, இவர் சேருன்னா நான் சேரணும், விலகுன்னா நான் விலகணும். வடம் ரொம்ப நல்லாயிருக்கு என்றான் குமார். அவன் முன்னிலையில் தந்தையும் மகளும் சண்டை போடுவது தர்ம சங்கடமாக இருந்தது. உன்னோட பேசவே முடியாதுமா, நான் பேலு என்று ஜெயந்த் சொன்னதும் அந்த இடத்தில் தொட்டு பார்க்கக்கூடிய அமைதி நிலவியது. ஜெயந்த் மௌனமாகவே சாப்பிட்டார். கொஞ்சம் உங்களை கடிக்கட்டுமா, பணம் கட்டுற குதிரை இது என்று தருண் மௌனத்தை கலைத்தான். பந்தய குதிரையா என்று கேட்டான் குமார். இல்லை வரிக்குதிரை. குமார் கண்களை சுழற்றினான். நான் பதிலுக்கு உன்னை கடிச்சே ஆகணும். நாற்காலியில் காஃபி குடிக்கிறது எப்படி? தெரியாது. எப்படி? எனக்கு தெரியாது. ஆ, இதை ஏமாத்து வேலை, நீங்கள் தான் சொல்லுங்களேன் என்றார். நிவேதாவை பார்த்து
அவள் தன் தந்தையை பார்த்து கொண்டே, ஒரு காட்டு மிராண்டி தன் மகளை குதிரை மேலே வச்சுக்கிட்டு கல்யாணம் பேச அழைச்சிட்டு போனானா? வேண்டானதே என்றார் ஜெயந்த். ஏன்பா சொன்னேன்னு சும்மா வேடிக்கைக்குத்தானே? அந்த கதை மட்டும் வேண்டாம் நிதி. பார்த்தீங்களா, இதுக்கு கூட எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லை. நிவேதா அறையை விட்டு சட்டென்று விலக லக்ஷ்மி பின்தொடர்ந்தாள். அப்பா என்ன நினச்சிட்ருக்காருமா, அளவுக்கு மீறி கட்டுப்படுத்துறாரு. ஒரு கதை கூட அவரை கேட்டுட்டு நான் தான் சொல்லணுமா? நான் நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டேன் என்றொரு பெட்டியில் உள்பாவடை போன்றவற்றை அடைத்தாள். அடைக்க அடைக்க அதை மீட்டாள். தாய், எங்கடி போவேன் இந்த ராத்திரியில்? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. அங்கே இருப்பியே? அங்கே இருப்பியான்னு? நாங்கள்லாம் வேண்டாமா? வேண்டாம். சாப்பாட்டுக்கு ஏதாவது வேலையில் சேர்ந்துக்கிறேன். இந்த பக்கம் ஜெயந்துக்கு லேசாக கை நடுங்க ஆரம்பித்தது. குமாரை பார்த்து மயமாக, பாத்தியாப்பா இந்த தலைமுறை அப்படி தாங்க. நீ எந்த தலைமுறை? நானும் இதாங்க. எங்கள் அம்மா இதே மாதிரி தான் என் கூட வாதாடுவாங்க. அவள் சொல்ல வந்த கதை என்னன்னு தெரியும்ல? தெரியும். குதிரையை சுட்டுறான், அதை அவங்க சொல்லி கேட்கலாம்ட்டு. இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் செய்திப்பியா என்றார். அவன் சட்டென்று முழுங்கி புறக்கேறி தலையில் தட்டி கொண்டான். சொல்லு, கட்டிப்பியா? நீங்கள் எந்த அர்த்தத்தில் கேட்குறீங்க? சாதாரணமாக தான் கேட்குறேன். அதாவது நான் உங்கள் பொண்ணை? ஆமாம். அதுக்கு நான் அவங்க கூட இன்னும் கொஞ்சம் பழகணும். நான் வரட்டுங்களா? சட்டென்று எழுந்தான். இரு, உனக்கு கல்யாணம் ஆகலையா? ஆகலைல்ல, தெரியாமல் கேட்டுட்டேனா? இல்லைங்க இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆகலை. நான் பிரம்மச்சாரி தான். எங்கள் அம்மா ஒரு வருஷமாக தொண்டத்தொண்டத்தில் கொண்டிருக்கா. இனிமேல் தான் யோசிக்கலான்ட்ருக்கேன். பின்ன ஏன் என் கேள்விக்கு பதில் சொல்ல தயங்குற? அவளை பற்றி என்ன நினைக்கிற? என்னதான் உங்கள் பொண்ணு அழகாக புத்திசாலித்தனமாக இருந்தாலும் ஒரு சாயங்காலத்துக்குள்ளே இதை தீர்மானிக்க முடியாது. தவிர அவங்களையும் கேட்கணும் இல்லையா? அவங்க வேறு யாராவது மனசில் வச்சுருக்கலாம். அந்த பிம்பத்தோடு நான் ஒத்து போகாமல் இருக்கலாம்ல. அதெல்லாம் ஒரு பொண்ணாக்கும் கிடையாது. கொஞ்சம் வாயாடி, மற்றபடி நல்ல பொண்ணு. கல்யாணம் ஆனால் சரியாக போயிடும். எல்லாம் அவள் அம்மா கொடுத்த செல்லம். முதல் குழந்தையா செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பாக போச்சு. அப்பா அம்மா அருமை காசோட அருமை தெரியல. இல்லைங்க, மன்னிச்சுங்க, உங்கள் மகளை நீங்கள் முழுமையாக இன்னும் புரிஞ்சிக்கலன்னு எனக்கு படுது. வரட்டுமா என்று புறப்பட்டான். தருண் சரண்யா இருவரையும் கூப்பிட்டு, வரேன், உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடுங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடெல்லாம் சாவித்ரி மாமி என்றாள் சரண்யா. சரி, சாவித்ரி மாமிக்கு நன்றி சொல்லுங்கள். அவன் சென்றதும், லக்ஷ்மி என்று தன் மனைவி அதட்டலாக விழித்தார் ஜெயந்த். எங்கே அவன் பொண்ணு? ரூமில் துணியெல்லாம் பொட்டியில் எடுத்து வச்சிட்ருக்கா. இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டானா? அப்படியா என்று விருட்டென்று எழுந்து அவள் அறைக்கு போனார். பாருங்கள், இன்றைக்கி வாக்குவாதம் போதும் என்றாள் அவரை பின்தொடர்ந்த லக்ஷ்மி. வாக்குவாதம் இல்லை. படுக்கையில் பெட்டி பிளந்து கிடந்திருந்தது. நிவேதா அதில் தன் அத்தியாவசிய துணிகளை அதிகம் சோதிக்காமல் அடைத்து கொண்டிருந்தாள். ஜெயந்த் எதிர்பாராமல் ஒரு காரியம் சார். நான் மன்னிச்சிருமா, நான் சொன்னதெல்லாம் தப்பு. வீட்டை விட்டு போகாதம்மா. அவமானத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதம்மா. அத்தனை பெரிய மனிதர், மிகப்பெரிய நிறுவனத்தின் தலைமை, நிதி அதிகாரி, மேற்கத்திய தொலைக்காட்சியினர் பேட்டி காணும் அளவுக்கு முக்கியாத்மா, அனைத்துலக நாடுகளுக்கும் சென்று வென்று வந்தவர். ஒரு இளம் பெண் முன் தரையில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் சிந்தினார். மூத்த தலைமுறை இளைய தலைமுறையை புரியாமல் ஒப்புக்கொண்ட முழு தோல்வி அது. நிதி சற்று நேர யோசனைக்கு பிறகு, பாப்பா ஒவ்வொரு தடவை இப்படி ஆறுது என்றான். போகாதம்மா. போகலை, நீங்கள் தூங்க போம்பா. உடன் மௌனமாக அழுது கொண்டிருந்த லக்ஷ்மி, அப்பாவுக்கு இந்த அதிர்ச்சியெல்லாம் தாங்காதுமா என்றான். அதுக்கு நானே காரணம். இல்லைம்மா, நீ இல்லைம்மா என்றாள் அவசரமாக. மறுதினம் மாலையில் இந்த சம்பவத்தை ஏறத்தாழ மறந்துவிடும் அளவுக்கு அலுவலக வேலைகளும் முக்கியமான பேச்சுவார்த்தைகளும் இருந்தன. முதலாளி கூப்பிட்டிருந்தார். எட்டாவது மாடியில் நீலக்கண்ணாடியில் மழுப்பப்பட்டிருந்த போக்குவரத்து மௌனமாக இயங்க, கண்ணாடி தொட்டிக்குள் தங்க மீன்கள் அடிக்கடி மனம் மாறி திசை மாற, உலக நாடுகள் அத்தனையிலும் மணி காட்டும் கடிகாரத்தின் கீழ் மெத்தை இருக்கையில் வீற்றிருந்த சதானந்த். வா ஜெயந்த், உன்னை எதுக்கு கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? முழு பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு திருவண்ணாமலை போயிடுறேன். இதை எட்டாவது தடவை சொல்கிறீங்க சதா, விஷயம் என்ன சொல்லுங்கள்? கல்கத்தா கிளைய இழுத்து முடியெல்லாம் போல் இருக்குது, ரொம்ப பிரச்சனை. பெங்காலிக்காரங்க ரொம்ப செலவழிக்கிறாங்க. நீ ஒரு வருஷம் அங்கே போய் ஒழுங்குபடுத்தினா நல்லாயிருக்கும். கூட்டாளி யோசிச்சு சொல்கிறேன். என்ன யோசனை? மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்துட்ருக்கேன். என்ன வயசு? அத்தனை பெரிய பொண்ணு இருக்குதா உனக்கு? 22. 22 வயசில் யாரும் கல்யாணம் பண்ணுறதில்ல. பாமினி 28 பண்ணிக்கிட்டா? இல்லை சதா, இந்த பொண்ணு கொஞ்சம் அடாவடி ரகம். சட்டுன்னு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். அலையுது, கொஞ்சம் எதிர்த்து பேசுது, பிற்பாடு கல்கத்தா ஆயிரும். சனிக்கிழமைக்குள்ளே முடிவு சொல்ல.
இல்லை வேறு ஆளை பார்க்கணும். பார்த்துருங்க. சதானந்தின் முகம் இருக்கியது. சமயத்தில் உதவி பண்ண மாட்டேன். காலை வருவேன். காலை வருவல்ல நீ பாத்தியா நிலமா? அப்படி சதா, வீட்டுக்குள் செல்லும் முன் ஜெயந்துக்கு சற்று நிம்மதி தேவையாக இருந்தது. காரை கடற்கரையை ஓட்டச் சொன்னார். இருள் வரும் நேரம், மஞ்சள் ஒளி நடைபாதையை நினைத்தது. உழைப்பவர் சிலை அருகில் கனமாக இருக்கையில் உட்கார்ந்தார். மனதில் கனமான இருக்கையில் உட்கார்ந்தார். மனதில் நேற்றைய பதற்றம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஓடிக்கொண்டும் நடந்து கொண்டும் கைகளை வீசிக்கொண்டும் மக்கள் கடக்க ஓர் அனாதை பலூன் காலடியில் விழ, அதை தொடர்ந்து வந்த ஒரு தேவதை குழந்தை அவரை ஒரு முறை களங்கமில்லாமல் பார்க்க அந்த பதற்றம் விலகியது. நிதி இப்படித்தான் இருந்தாள், என்ன ஆயிற்று, இடையில் எங்கே தப்பு? குழந்தைகள் அருமையானவர்கள், அவர்கள் வளர்ந்து விடுகிறார்கள், அதுதான் சிக்கல் என்று நேரு சொன்னது ஞாபகம் வந்தது. அப்போது ஒரு காட்சி அவர் கவனத்தை கவர்ந்தது. கொரிய தேசத்து தயாரிப்பான வாகனம் வந்து நிற்க, அதன் முன்கதவு திறக்க, இங்கிருந்தோ விருட்டென்று வந்த நிவேதா அதில் ஏறிக்கொள்ள சட்டென்று புறப்பட்டு விரைந்தது. ஜெயந்த் சகலவும் விழித்துக்கொள்ள அருகே மரியாதையுடன் நின்று கொண்டிருந்த மணியை பார்த்து, பாத்தியாப்பா? என்னங்க? நிவேதாம்மா. இல்லைங்களே. தோப்பா இருந்த வண்டியில் போகிறாங்க. இல்லைங்க, அவங்க இல்லைங்க. போடா பொட்டக்கண்ணா, நான் கண்ணால் பார்த்தேன், வண்டி எடு. அவர்கள் புறப்பட்டு அந்த வாகனத்தை பின்தொடர முயற்சிக்கு முன் போக்குவரத்துக்கான விளக்கு சிவப்புக்கு மாறிவிட்டது. சீக்கிரம் சீக்கிரம் என்று மணியை அவசரப்படுத்தினார் ஜெயந்த். போக்குவரத்து விளக்கு பச்சை காட்ட அரை மணியாயிற்று. நிவேதா ஏறி சென்ற வாகனம் ஊடாடி மறைந்து விட்டது. வண்டியை காணுங்களேன் என்றான். போயா, உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. எனக்கு என்னமோ அதில் நிவேதமாக இருந்தாப்புல தெரியலைங்க. ஏ, மூடுவாய், எடுத்து எடுத்து பேசாத. மணி உடனே மௌனமானான். அவர் கோபாக்னி தொடர்ந்தது. யாருக்கும் என்கிட்ட மரியாதை கிடையாது, வேலைக்காரன் கூட எதிர்த்து பேசுகிறேன், என்ன விதி தான் என்றார். மணி அழாக்குறைத்த, ஐயா மன்னிச்சிங்க ஐயா, உங்களை எதிர்த்து பேச நான் யாருங்க? ஒருத்தருக்கு மரியாதை கிடையாது, சொந்த பொண்ணுக்கு இருந்தால் தானே மற்றவங்களுக்கு வரும். மணிக்கு இந்த தர்க்கம் புரியவில்லை. எனிலும் ஐயா, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா சம்பளத்தில் விட்டிருங்கய்யா. ஆமாம், உன் சம்பளத்தை பிடிச்சி தான் நான் குடும்பம் நடத்துகிறோம் பாரு, உன்னை போய் கோவிச்சுக்கிறேன், என் புத்தி என்றார். திரும்ப வீட்டுக்கு வந்து கூடத்தில் நுழைந்தவுடன், லக்ஷ்மே நிவேதா வந்தாச்சா என்று எதிரொலித்தார். வந்தாச்சே. எங்கே அவ? ரூமில் இருக்கா. எப்போ வந்தா? இப்போ தான் 10 நிமிஷம் ஆச்சு. எதில் வந்தா? அவன் வண்டியில் தான் வந்தா. ஏன், நீ பார்த்தியா? பார்க்கல, சமையலறையில் இருந்தேன், சத்தம் கேட்டுது. காரில் வரையா? வரலையா? இல்லையே, காரை நீங்கள் தானே எடுத்துகிட்டு போயிருந்தீங்க. அவர் சிநேகிதன் காரில் போகிறத மெரினாவில் பார்த்தேன். சிநேகிதன் என்பது பிற்சேர்க்கை. நிதியா? ஆமாம், சாட்சாத் உன் பொண்ணு நிதி. கூப்பிடு அவளை. நிதி, சரு, நிதியை கூப்பிடு. அப்பா கூப்பிட்றான்னு சொல்லு. அப்பானா வருவா. நிதி காதில் ஒலி மாட்டிக்கொண்டு இறங்கி வந்தாள். ஆண் பிள்ளை சட்டை அணிந்து மார்பில் முடிந்திருந்தாள். ஆடு சதையோடு ஒட்டிய கால்சராய் காதில் உள்ளது கழுட்டு முதல்ல. எப்போ பார்த்தாலும் இந்த சனியனா செவிடா போயிடும் காது. அவள் கழற்றி, என்னம்மா இன்னொரு சண்டையா என்றாள். நிதி, சாயங்காலம் மெரினாவில் இல்லைங்க, நான் கேட்குறேன், காரில் அப்பா உன்னை பார்த்தாங்களாமே? என்னையா? நான் இன்னும் கார் வாங்கலையே. காமெடியா என்று கேட்டார் ஜெயந்த். என்னப்பா சொல்கிறீங்க என்றாள் நிதி நெற்றி சுருக்கி கொண்டு. மெரினாவில் உழைப்பாளி சிலைகிட்ட ஒரு சான்ட்ரோவில் கதவை திறந்து, நீ முன்னால் உட்காந்து போகலையா? பொய் சொல்லாமல் சொல்லு. நிதி ஆயாசத்துடன், அப்பா, மெரினாவில் காரில் போகிற எல்லா பெண்களும் உங்கள் மகள் இல்லை. எனக்கு என் மகளை அடையாளம் தெரியாதுங்கிற? அதான்ப்பா பிரச்சனை, உங்களுக்கு உங்கள் மகளை அடையாளம் தெரியல, அவளை நீங்கள் புரிஞ்சுக்கல. இன்னும் சந்தேக கொண்டோடு பார்த்தா ஊரில் காரில் போகிற எல்லா பெண்களும் உங்களோட நிதியாக தான் தெரியும். அப்போ நான் முட்டாங்கிறியா? அப்படி சொல்லலை, சாயங்காலம் வேளையில் உங்கள் கண் பார்வை மங்கிட்டு வருதுன்னு சொல்கிறேன். அம்மா, இவர் தொந்தரவு எனக்கு தாங்கலைம்மா, ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசாக சந்தேகத்துக்கு பதில் சொல்லி மாளலை, ஹாஸ்டலுக்கு போயிடுறேன், இல்லை எங்கேயாவது வீடு பார்த்துரு, கூட காவலுக்கு ஒரு ஆளையும் வச்சிரு, வயசான பொம்பளையா. உளராத நிதி, அப்பா கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ மெரினாவில் காரில் ஏறாது போனியா? இல்லை, தீர்ந்து போச்சு விஷயம், நீ போ. லக்ஷ்மி ஜெயந்தை நேருக்கு நேர் பார்த்து, என்னங்க நீங்கள் வேற யாரையோ பார்த்து? வேற யாரும் இல்லடி, மூதேவி இவ தான். அவள் கண்களில் நீர் தெரிந்தது. 15 வருஷம் கழித்து இந்த திட்டு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? மணி சாவியை மாட்ட வந்தபோது, மணி நீ சின்னம்மாவை பார்த்தியா? நீ சொல்லு மணி, நீ சின்னம்மாவை பார்த்தியா என்றான். அம்மா மாதிரி எழுந்துச்சுன்னு ஐயா சொன்னாங்க, உனக்கு என்ன தோணுச்சு? அவன் ஒரு முறை ஜெயந்தை பார்த்தான்.
மணிக்கு தன் விசுவாசம் எந்த பக்கம் இருக்க வேண்டும் என்பதில் தடுமாற்றம் கிடையாது. நான் சரியாக பார்க்கலைங்க என்று கலந்து கொண்டான். நிதி செல்லா பாட்டியை பார்க்க இரண்டாவது செல்லா பாட்டியை பார்க்க இரண்டாவது மாடிக்கு சென்றால் அவளுக்கு 80 வயசு, இடுப்பொடிந்து போய் கண் பார்வை மங்கி போய் பேச இயலாத ஒரு தாவர துயரம். ஆள் போட்டு அலம்பி விட்டு பவுடர் போட்டு உட்கார வைத்து ஸ்பூன் ஊட்டி சாவுக்காக காத்திருக்கும் மூதாட்டி ஜெயந்தின் அம்மா. புரட்டாசிக்கு போய்விடும் என்று ஜோசியன் சொல்லியிருக்கிறான். எந்த புரட்டாசி என்று சொல்லவில்லை. கிரக சஞ்சாரங்களை எல்லாம் எதிர்த்து செல்லா இன்னும் உயிருடன் தான் இருக்கிறாள். அவள் மனதில் ஓடும் எண்ணங்களை வடிக்க இயலாது. யாரும் அவளை கவனிப்பதில்லை. நிதிதான் பாட்டிக்கு மனசஞ்சலத்தின் போது சந்திக்க செல்வாள். மனதில் இருப்பதை மறைக்காமல் அவளிடம் உரைப்பாள். சின்ன சின்ன பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பாள். தப்புகளை எல்லாம் ஒப்புக்கொள்வாள். பாட்டி, அப்பா கிட்ட நான் எப்படி எதிர்த்து பேசியிருக்க, அப்படி எதிர்த்து பேசியிருக்கவே கூடாது. பாட்டி தப்பு தான், என்ன பண்ணுவேன் பாட்டி, எனக்கு பயமாக இருக்கே பாட்டி, சொல்லிடவா, சொல்லித்தனே ஆகணும் பாட்டி, சொன்னால் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. நிச்சயம் அதிர்ச்சி தாங்கிக்க மாட்டார். ஒன்று செய்கிறேன், டம்போவை அழைச்சிட்டு போய் அம்மா கிட்டே காட்டி எப்படியாவது அம்மாவை அப்பாவை சமாதானப்படுத்துன்னு சொல்லிடவா. பாட்டி அவள் கையை பற்றி கொண்டு தன் கையில் பத்திரப்படுத்தி கொண்டால் கலங்கிய கண்களில் புரிந்ததென்றோ இல்லை என்றோ எந்த சைகையும் செய்யாமல் பாட்டி அவளை பார்த்து கொண்டிருந்தால் அவளுக்கு ஆல்சைமர். 1926 நினைவிருக்கும். சற்று முன் நடந்தது நினைவிருக்காது. தான் யார் என்பதிலும் சந்தேகம். ஒரு சமயத்தில் அவளே நிதியாகவும் தன்னை நினைத்து கொண்டிருப்பாள். உங்ககிட்ட சொல்கிற வரைக்கும் தான் எனக்கு தைரியம் பாட்ஸ் என்றாள். மறுதினம் ஆஃபீஸ் போனவுடன் ஜெயந்த் அகஸ்டஸை கூப்பிட்டு நீல புத்தகத்தை கேட்டார். அதில் அனைத்து முகவரி அட்டைகளும் அகர வரிசைகளும் அமைந்திருக்கும். ரொம்ப உபயோகமான புத்தகம். அகஸ்டஸ் வருஷத்துக்கு 2 மிஞ்சி போனால் 3 முறை தான் சிரிப்பான். முழுவதும் மூடப்பட்ட முகம், உணர்ச்சி எதுவும் காட்ட மாட்டான். ஒரு முழுமையான மனோதத்துவன். ஜெயந்தின் எண்ணங்களை படித்து தேவைகளையும் கோரிக்கைகளையும் எதிர்பார்த்து அவன் இயங்கும்போது அவன் மேல் அவருக்கு எரிச்சல் வரும். அவனைப் போல திறமையான விசுவாசமான உதவியாளன் கிடைப்பது அரிது என்பதும் ஜெயந்துக்கு தெரியும். இருந்தும் அந்த பாழாய் போகிற திறமைக்காக அவனை ஒரு விதத்தில் வெறுத்தார். இப்போது நீல புத்தகத்தில் அவன் திறந்து வைத்த இடத்தில் ஐஸ் அண்ட் இயர்ஸ் நிறுவனத்தின் முகவரி இருந்தது. அகஸ்டஸ், பாவி, என் மனசை படிக்க எப்படா தெரிகிறது உனக்கு? கொஞ்ச நாளாகவே கலக்கத்தில் இருக்கீங்க நீங்கள். இவங்க நல்ல நிறுவனமா, நகரத்திலே சிறந்தவங்க, 3வது நாள் அறிக்கை கொடுத்துருவாங்க. வாத்வானி அவங்க மனைவியை கண்காணிக்கிறதுக்காக நான் தான் ஏற்பாடு செய்திருக்கேன். திருப்திகரமான சேவை என்றான். அவன் அவர் கண்களை நேராக பார்க்கவில்லை, பார்க்க மாட்டான். ஐஸ் அண்ட் இயர்ஸ் என்கிற அந்த நிறுவனத்தை சார்ந்த மூர்த்தி அழைத்த 40வது நிமிஷம் வந்துவிட்டான். இரட்டை நாடி தேகம், அடிக்கடி முகத்தை துடைத்துக் கொள்ளும் வியர்வை, பெரிய முகம், 2 தாடை, இரும்பு மோதிரம், அடிக்கடி கையாளப்பட்டு அழுக்கான ஒரு கோப்பில் அவர்களுடைய பராக்கிரமத்தின் சான்றிதழ்கள். அகஸ்டஸ் என்ன சொன்னா? விவரம் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு எங்கள் சேவை தேவைப்படுன்னு மட்டும் சொன்னார். எவ்வளோ பணம் வாங்குவீங்க? அது கேஸை பொறுத்து. உங்கள் நிறுவனத்தோட தொடர்பு முக்கியம். உங்கள் கார்டு இருக்குமா? அகஸ்டஸ் கிட்ட வாங்கிக்கோ. இப்போ இப்படி வச்சுக்கலாம், உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா பணம் வேண்டாம். குடிக்க தண்ணி இருக்குமா? அவன் தண்ணீரை முழுவதும் குடிக்கையில் 2 தொலைபேசிகள் வந்தன. ஜெஸ்ஸே, அரை மணி நேரத்துக்கு சேர்மனை தவிர யாரையும் கொடுக்காத. என்ன காரியம், யாரையோ பற்றி என்றான் மூர்த்தி. அவசரமாக நீர் அருந்தியதில் லேசாக மூச்சிறைத்தது. என் மக. ஃபோட்டோ தேவைப்படும், ஒரு முறை ஆளை காட்டிடணும். பேர் நிவேதா, நிவேதா, ராதாகிருஷ்ண சாலையில் அகாடமி பக்கத்தில் இன்ஃபோடெக்னோன்னு ஒரு இடத்துல கம்ப்யூட்டர் படிக்கிறா. அதாவது படிக்கிறேன்னு பேர் பண்ணுறா. எனக்கு என்னவோ அவள் யாரோடவோ சுத்ரான்னு தோணுது. மெரினாவில் ஒரு சாண்ட்ரோ காரில் ஏறி போகிறத பார்த்தேன். புரியுது, உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. இதை யாருக்கும் தெரியாமல் பேசவே வேண்டாம். ரகசியத்தை பாதுகாக்கிறது எங்கள் மூச்சு. அவளுக்கு தெரிஞ்சால் ரொம்ப விபரீதமாகிடும். என்னை அடியோட வெறுக்க ஆரம்பிச்சிருவா. பிடிவாதம் ஜாஸ்தி. கவலையே வேண்டாம். வியாழக்கிழமைக்குள்ளே யார் யாரை எங்கே எத்தனை நேரம் பார்க்குறாங்க, பார்த்தவங்க பேர், ஒரு ஜாதகம், ரத்த விவரங்கள், செருப்பு அளவு, என்ன சென்ட்டு எல்லாம் இந்த மேஜை மேலே உங்களுக்கு ஃபோட்டோவோட கிடைக்கும். இதை பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கொரிய தொழில்நுட்பம் என்று ஒரு பேனாவை காட்டினான். ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், கேமரா ரெண்டும் இருக்குது இதில் என்றான். இதை அவட்ட கொடுக்கணுமா? தேவையில்லை. காதலர்களை வேவு பார்க்குறது ரொம்ப சுலபம். சூழ்நிலையே மறந்துருப்பாங்க. புருஷனுக்கு துரோகம் செய்கிற பெண்கள் தான் கொஞ்சம் சிரமம், ரொம்ப சிரமம். குண்டு வைக்கிறவங்க விவரம் சேர்க்க அதிக நாளாகும், அதுக்குள்ளே டேமேஜ் ஆயிரும். வரேன், உங்களை சந்தித்ததுக்கு நன்றி.
சென்றவன் திரும்பி வந்து, நாங்கள் கண்டுபிடிச்சதை அப்படியே எழுதிடுவோம், உங்கள் மகள்ங்கிறதுனால அதில் எதுவும் விரசம் இருந்தால் எங்களை கோபிக்கக்கூடாது. அவன் சென்றதும் ஜெயந்துக்கு தான் செய்தது சரிதானா என்று சந்தேகம் வந்தது. சே, என்ன காரியம் செய்து விட்டோம், அவளையே நேரடியாக கேட்பதை விட்டு இப்படி சுற்றி வளைத்து சொந்த மகளே துப்பறிவதா, முட்டாள்தனம். அகஸ்டஸ், அந்த ஆள் வெளியில் இருக்கானா என்றான் உள்பேசியன். எப்போ தான் போகிறோம் சார். செக்யூரிட்டியை சொல்லி அவனை திருப்பி வர சொல்லு. ஏன் வேண்டாமா? வேண்டாம் அகஸ்டஸ், கொஞ்சம் தாமதமாயிருச்சு, அவங்ககிட்ட எல்லா விவரமும் கொடுத்துட்டேன், ஃபோட்டோ உட்பட. அப்படியா, இப்போ என்ன பண்ணுறது, ரிப்போர்ட் வந்துடும், அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் அவசரப்பட வேண்டாம்னு தோணுது. அப்படிங்கிறியா, எனக்கு என்னவோ பெரிய சிக்கலாயிரும் போல் பயமாக இருக்குது. தொடரும்.